வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, 100 லீக்ல 20th மேட்ச் ஆன ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வெர்சஸ் லண்டன் ஸ்பிரிட்டுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா மேட்சஸுக்கான வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அதே போல டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீயா உங்களுக்காகவே எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைம் கிம் எதுவுமே கிடையாது. அதனால நீங்க தைரியமா நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் இருக்கு, லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி அப்படிங்கிறது. நம்ம சேனல் நேம்ல நிறைய பேர் ஃபேக்கா யூஸ் பண்ணாலும் நம்பாதீங்க. ஒரே ஒரு சேனல் ஃப்ரீயா உங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதே போல நீங்க இன்னமும் வந்து ஸ்போர்ட்டஸி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஒரு ஃபேண்டஸியா, குறிப்பா இந்த பாப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பிரயோஜனமா இருக்கும். அதாவது பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. 5 பேர்ல ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணா போதும், அதுக்கான டீம்ஸும் நம்ம சேனல்ல வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதாவது இப்ப நீங்க ஒரு 100 ரூபாய் டெபாசிட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது, 100 ரூபாய் வித்ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் கிடையாது. 100% நம்ம தமிழ்நாடு யூசருக்காக ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க லீகலாவே. ஸோ அதனால தைரியமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குறிப்பா எல்லா முக்கியமான மேட்சஸ்க்கும் ஃப்ரீ கிவ்அவே கூட கொடுக்குறாங்க. நீங்க ஒரு டைம் நீங்க ஃப்ரீ கிவ்அவேல கூட ட்ரை பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் இதுல வந்து ரெகுலர் யூசரா கூட மாறிக்கோங்க. இப்போ வந்து பிச் ரிப்போர்ட். இந்த பிச் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது ஒரு ஃபேமஸான கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து 1841 இந்த பிச் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பொதுவான ஸ்டேட்மெண்ட். அண்ட் இந்த டீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட், அதாவது டாஸ் வின் பண்ற கேப்டன் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் இந்த பிச்சில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து இந்த பிச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து நல்லாவே வந்து வின் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு விக்கெட் போகக்கூடிய ஒரு குட் விக்கெட் பிச்சா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆவரேஜான T20 ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 165 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவே டொமஸ்டிக்ல பாத்தீங்கன்னா 172. இப்போ T20ல 120 பால், இது 100 பால் அப்படிங்கும் போது கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். ஸோ 120 பால்ல ஆவரேஜ் 165ங்கும் போது 100 பால்ல ஒரு 140 தான் ஆவரேஜா வரும். அப்படிதான் ஒரு தோராயமா நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். அதே போலதான் ரீசெண்டா நடந்த மேட்சோட ரெண்டு ரிசல்ட் இருக்கு. இந்த 100 பால் லீக்ல இந்த வருஷம் ரெண்டு மேட்ச் நடத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 31 ஜூலை 3 ஆகஸ்ட் நடத்திருக்காங்க, பர்மிங்ஹாம் வர்சஸ் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ். ஸோ ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணி தோத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய ரன், 138 ரன் அடிக்க முடியாம கூட வந்து தோத்துருக்காங்க. அதே மாதிரி வேல்ஸ் பயர் கிட்ட ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் தோத்துருக்காங்க. எப்படி, வெறும் 129 ரன் அடிக்காம தோத்துருக்காங்க. இதனாலதான் பிச்சு ரிப்போர்ட், அது அபிஷியல் பிச்சு ரிப்போர்ட், நம்மளா சும்மா கற்பனையில கொடுத்தது கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அதே போல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. குறிப்பா ஒரு பேட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 160+ எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு 80% வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடந்து ஒருவேளை ஒரு இந்த மாதிரி ஸ்கோரை கூட செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வின் பண்ணலாம் மேபி. அண்ட் ரெண்டாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 6 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க, 4 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் ஃபைட்ல தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த மேட்ச்ல 6 விக்கெட் ஃபாஸ்டும், 7 விக்கெட் ஸ்பின்னர். இந்த மேட்ச்ல 7 ஃபாஸ்ட் 6 ஸ்பின்னர். ஓ, ஏற குறைய ஒரு மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு 13 விக்கெட் போயிருக்கு, இந்த மேட்ச்ல ஒரு 13 விக்கெட் போயிருக்கு. ஸோ விக்கெட் வந்து நல்லா கிடைக்கும் அவங்க சொன்னது போல. ஒரு அது இப்போ வந்து பிச் ரிப்போர்ட்டுக்கு இந்த மேட்ச் ரிசல்ட்டுக்கு சாதகமாவே ஒரு டீம் போடுங்க. ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு 6 டீம் போடுறீங்கன்னா ஒரு 4 டீம் பிச் ரிப்போர்ட்டுக்கு சாதகமா போடுங்க. அதுவே பிச் ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு 2 டீம் போடுங்க. ரொம்ப ஹை ஸ்கோர் வர்ற மாதிரி ஒரு டீம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ற மாதிரி ஒரு டீம் செட் பண்ணுங்க. 2 டீம் வந்து பிச்சு ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டாவும் செட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா நாளும் பிச்சு ரிப்போர்ட்டுக்கு சொன்ன மாதிரி நடக்கணும் கிடையாது. சில மேட்ச் வந்து அப்படி நடக்காம கூட இருந்திருக்கு. அதனால ஆப்போசிட்டாவும் டீம் போட்டுக்கோங்க. ஒரு 6 டீம் போடுறீங்கன்னா ஒரு 4 டீம் பிச்சு ரிப்போர்ட்டுக்கு சாதகமா, 2 டீம் வந்து பிச்சு ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ணு இருக்காங்க, நீங்க செகண்ட் பேட்டிங் வந்து வின் பண்ற மாதிரி டீம் செட் பண்ணுங்க. பவுலர்ஸ் வந்து நிறைய விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பவுலர்ஸை கவர் பண்ணாம பேட்ஸ்மேனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டா ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீம்
ஓவராலா இந்த சீசன்ல நமக்கு வந்து ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு, ரெண்டுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான். அவங்க சொன்னது போல ஸ்கோர் வைஸ் பார்க்கும்போது ஜீரோல இருந்து 150 நாலு இன்னிங்ஸும் ஆடி இருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் மொயின் அலி டீம் பர்மிங்காம் 138 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் ஆடுறாங்க. ரெண்டு மேட்சுமே அவங்க இந்த பிச்சு ஆடின ரெண்டு மேட்சுமே செகண்ட் பேட்டிங் பண்ணி தோக்கதான் செஞ்சிருக்கிறாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் டீமோட ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். எப்போதும் ப்ரெடிக்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி டீமோட ஸ்ட்ரென்த், அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் வின் பண்ணாங்க, மான்செஸ்டர் ஒரிஜினலை வின் பண்ணாங்க, பர்மிங்காம் தோத்துருக்காங்க, வேல்ஸ் பயர்கிட்ட தோத்துருக்காங்க. ரெண்டு மேட்சுமே இதே பிச்சில்தான் வந்து தோத்துருக்காங்க. நீங்க ரீசன்ட் ஸ்கோர்ல வந்து அந்த ரீசன்ட் பிச்சில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் வின் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்கு. அதாவது ஒரு 80% அவங்க வந்து இன்னைக்கு மேட்சை வந்து பினிஷ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ட்ரெண்ட் ராக்கெட்ஸுக்கு வந்து கொஞ்சம் டீமை வந்து காமனா ட்ரை பண்றதுக்கு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 5 தான் வச்சிருக்கிறாங்க. அதாவது டாம் பேண்டன், அலெக்ஸ் கெல்ஸ், ரூட், சாம் கெய்ன், ரோமன் பவல். இதுல வந்து யாருக்கு அட்வான்டேஜஸ் வந்து வைசா பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோர் ரூட்டுக்கு வந்து டபுள் ஆப்ஷன் வந்து இருக்கு. அதாவது அவர் வந்து ஒரு ஒன் டவுன் பேட்ஸ்மேனா வர்றாரு, குறையாம அவர்கிட்ட இருந்து ஒரு 25-30 வரைக்கும் ஆவரேஜா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளஸ் ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறாரு. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு 10 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட தரமான 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 7th ஆப்ஷன்ல தான் ஜோர் ரூட் இருக்கிறாரு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா 7th பவுலிங் ஆப்ஷன்ல இருந்தாலும் நீங்க மினிமம் அவர்கிட்ட இருந்து ஒரு 10 பவுல் பண்ணிடுவார் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா ஜோர் ரூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன் டவுன் ஆடி 10 பவுல் பண்றாருங்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேட்டிங்கே ஒரு கிளாஸ் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா டாம் பேண்டன் வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. முதல் 2 மேட்ச் வந்து பயங்கரமான ஹார்டு ஹிட்டர் ஆனாரு அவரு. லாஸ்ட் 2 மேட்சா சரியா பெர்ஃபார்ம் பண்ணாதனால 2 மேட்சுமே தோத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வந்து டாம் பேண்டன் வந்து ஒரு நல்ல ஹிட், அதாவது ஹிட்னா ஒரு குறையாம அவர்கிட்ட இருந்து ஒரு 35+ ரன் வந்து நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓரளவுக்கு நல்லாவே நீங்க அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து அலெக்ஸ் கெல்ஸும் முதல் 2 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாலும் லாஸ்ட் 2 மேட்ச் வந்து ஒரு கணிசமான ஸ்கோர் தான் வந்து ஆடி கொடுத்துருக்கிறாரு. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜா எல்லா மேட்சுமே வந்து அலெக்ஸ் கெல்ஸ்ட் வந்து ஒரு 25-35 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து சாம் கெய்ன் முதல் மேட்ச் மட்டும் ஆடி கொடுத்தாரு, அடுத்த எல்லா மேட்சுமே ஒரு டீசெண்டான ஸ்கோர் ஃபிளாப்பான ஸ்கோர் தான் கொடுத்துருக்காரு. ஒரு மேட்ச் கூட 25+ கூட வரல அப்படிங்கிற மாதிரிதான். ரோமன் பவல் வந்து அவரோட ஆவரேஜே அவ்வளவுதான், அதாவது ஒரு 25-30 அவ்வளவுதான் அவரால் ஆட முடியும். ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இமட் வாசிமா முன்னாடி ப்ரொமோட் பண்ணிடுவாங்க, ஏன் ரஷித் கான கூட முன்னாடியே வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அதனால ரோமன் பவலுக்கான பேட்டிங் சான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அப்படியே கிடைச்சாலும் ஒரு 17th ஓவர் ஒரு 80th பால்ல இருந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும், ப்ரெஷர் ஆவாரு, அப்படிதான் வந்து அவருக்கு கிடைக்கும். இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஜார் ரூட்டுக்கும் அடுத்து வந்து டாம் பேண்டனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. டாம் பேண்டன் அண்ட் ஜோர் ரெண்டு பேரு. இதுல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கெல்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டாப் 3 வந்து ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. இந்த சாம் கெய்ன் ரோமன் பவல் வந்து பெருசா யாருமே ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ண மாட்டாங்க. மேபி உங்களுக்கு வந்து அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினி ஜிஎல்ல வந்து ட்ரை பண்ணுங்க. மினிமம் 1000 பேர் விளையாடக்கூடிய பிளஸ் லீக்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்க. இமட் பாசிம், ரஷித் கான், ரிகோரி, அடுத்து தாம்சன், ரூபுட்டு, சாம் ராக் அப்படின்னு சொல்லி 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்க. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது யாரு 20 பால் கரெக்டா பவுல் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமட் பாசிமே ரஷித் கான் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அவங்களுடைய 20 பால் ஆல்மோஸ்ட் வந்து சாம்க்கு வந்து ஒரு 20 பால் பவுல் பண்ணிடுறாரு. டே நல்லா இருந்தாலும் சரி, அவருக்கு சரியா செட் ஆகலாம் சரி, குறையாம 15-20 பால் பவுல் பண்றது இந்த 3 பேர் தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இமட் பாசிம் இதுவரைக்கும் விக்கெட் எடுக்காத மேட்சே இல்லை. ரஷித் கான் லாஸ்ட் மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. சாம் வெக் வந்து மொதல் மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ இந்த 3 பேர் தான் கம்ப்ளீட்டா 20 பால் பவுல் பண்றாங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரிகோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து எல்லா மேட்சுமே அந்த கன்சிஸ்டன்சி பவுலிங் இல்ல பாருங்க. முதல் மேட்ச் வந்து
பதினஞ்சு பால் பவுல் பண்ணாரு, ரெண்டாம் மேட்ச் பத்து பால் ஆச்சு, மூணாவது மேட்ச் அஞ்சு பால், நாலாவது மேட்ச் பத்து பால் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தாம்சன் எடுத்துக்கோங்க, முதல் மேட்ச் பதினஞ்சு, ரெண்டாவது மேட்ச் பதினஞ்சு, மூணாவது மேட்ச் வந்து அஞ்சு பால். அதே மாதிரிதான் லூகுட் நல்ல பவுலர், ஆனா அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பால், பத்து பால், இருபது பால், பத்து பால் சொல்லி கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அதிகமா கொடுக்குறாங்க, ஒரு நாள் கம்மி பண்றாங்க. ஏன்னா அவங்க டீம்ல வந்து ஏழு பேர் வந்து பவுல் பண்றாங்க. ஜோ ரூட் எல்லாம் இருபது பால் பவுல் பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ மீதி இருக்கக்கூடிய ஆறு பேர் சேர்ந்துதான் எண்பது பால் பவுல் பண்ணி ஆகும். அப்படிங்கும் போது ஓவர் வந்து கண்டிப்பா இடிக்கும். அதுலயும் ரஷித் கான் வந்து கண்டிப்பா இருபது பால் பவுல் பண்ணிடுவாரு. மீதி அஞ்சு பேர் தான் அறுபது பால் பவுல் பண்ணி ஆக வேண்டியது இருக்கு. அதுலயும் இம்மட் பாசிங் குறையாம பதினஞ்சு பவுல் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க, மீதி நாற்பத்தஞ்சு பால தான் நாலு பேர் பவுல் பண்ணும். அப்போ ஒரு ஆளுக்கு வந்து பத்து ஓவர் பத்து பால் தான் கிடைச்ச மாதிரி கிடைக்குது. அப்படிங்கும் போது கொஞ்சம் அந்த பவுலிங் ஆப்ஷனை கொஞ்சம் கவனமா போக்கஸ் பண்ணிக்கோங்க. யார் அதிகமா பவுல் பண்ணுவாங்களோ அவங்களை எடுங்க, போதுமானது. ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய விக்கெட்டை அவங்க வந்து கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால ரஷித் கான், சாமுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்பட் பாசிங், இந்த மூணு பேரை கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. பட் இன்னைக்கு மேட்ச்ல லூகுட் வந்து ஒரு ஸ்டாரா நல்லா ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால அவரையும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி கண்டிப்பாவே இருக்குது. அதனால அவரையும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்க சேஃபா போடணும்னு நினைச்சீங்கன்னா டாம் பென்டான், அலெக்ஸ் கேல்ஸ், ரூட்டு, இம்மட் பாசிப், ரஷித் கான், சாம் குக், இந்த ஆறு பேர் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ல இருப்பாங்க. ரிஸ்கா ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லூகுட்டை வந்து கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணிக்கோங்க. சாம் ஹெயின் பேட்ஸ்மேன்ல ரெண்டு பேரையும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க மினி ஜிஎல்ல. அடுத்து வந்து லண்டன். ஸோ லண்டன் டீம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பேஸா இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். ஆனா அவங்களோட வின்னிங் பாருங்க, முதல் மேட்ச் சவுத்தன் பிரேவ் கூட தோத்தாங்க, ரெண்டாம் மேட்ச் மோயின் அலி பர்மிங்ஹாம் கூட தோத்தாங்க, மூணாவது மேட்ச் பேஸ்ட்ரோ வேஸ்ட் பிளேயர்ஸ் கிட்ட தோத்தாங்க, வின் பண்ணிட்டாங்க. நாலாவது மேட்ச் வந்து தோல்வி, சாம் கரோனான ஓவல் இன்வென்சிபிள்கிட்ட தோத்தாங்க. சோ ஏன் சாம் கரோன் அப்படின்னு சொல்லி சொல்றேன், அப்பதான் உங்க டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகலாம். இப்ப ஐபிஎல்லாம் நமக்கு டப்புன்னு ஞாபகம் வந்துடும். அதான் அந்த டீமோட முக்கியமான பிளேயர்ஸ் சொல்லி சொல்றேன், வேற எதுவும் வேணும்பா. அண்ட் இப்போ இங்க வந்து ஓப்பனிங் ஆடக்கூடியது இன்னிங்ஸும் அடுத்தது பெப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆடுறாங்க. இதுல வந்து இவர் தான் லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணாரு, ஸோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படின்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒல்லி பப், ஸோ இவர் வந்து நல்ல டெஸ்ட் டீம்ல, நீங்க டெஸ்ட் பார்த்திருப்பீங்க, இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் அந்த டெஸ்ட் பார்த்திருப்பீங்க. அதுல நல்ல ஒரு ஆவரேஜா நல்லா ஆடி கொடுத்த ஒரு பிளேயர் தான் போப். அடுத்து வந்து லாரன்ஸ், பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். அடுத்து சிவம் ஹெட்மேயரி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரசல், அடுத்து கிரிச்லி. ஸோ ஒரு 1000 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மூணு பேருமே ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல வந்துடுறாங்க, ப்ராப்பரா வந்து இந்த அஞ்சு பேட்டிங் லைனை வச்சிருக்கிறாங்க. பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மூணு பேர், ஸ்டோனு, எலிசு, ஓரல் அப்படின்னு சொல்லி மூணு பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. டோட்டலா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஏழாவது பவுலிங் ஆப்ஷன்ல வந்து லாரன்ஸ் இருக்கிறாரு, சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷன்ல இவர் இருக்கிறாரு, நம்ம அடுத்த ஃபிஃப்த்ல வந்து பாத்தீங்கன்னா ரசல் இருக்காரு, மீதி நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா டவுசன், ஸ்டோனு, எலிசு, ஓரல். இவங்க நாலு பேரும் மெயின் பவுலிங்ல இருக்கிறாங்க. அஞ்சாவது ஆப்ஷன்ல ரசல், ஆறாவதுல கிரிச்லி, அடுத்து ஏழாவதுல வந்து பாத்தீங்கன்னா லாரன்ஸ். இந்த டீம்ல ஏழு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஏழு பவுலிங் ஆப்ஷன் என்னாச்சு, மத்த பவுலர்ஸ்க்கு வந்து ஓவர் வந்து கம்மியா கிடைக்கும், அதாவது பால்ஸ் வந்து கம்மியா கிடைக்கும். அதனால முதல்ல வந்து இருபது பால் யார் பவுல் பண்ணுவாங்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், விக்கெட் எடுக்கிறது அப்புறம் முதல்ல யார் கம்ப்ளீட்டா ஓவர் பவுல் பண்ணுவோம் அப்படிங்கறத நமக்கு தேவை. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இந்த மூணு பிளேயருக்கும். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல இந்த ஒல்லி போப்ப வந்து நல்ல ஹிட், அதாவது ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சு கொடுக்க, ஒரு 35-40 ரன் நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். குறையாம ஒரு 40-50 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால போப்ப வந்து இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து லாரன்ஸ், எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர். ஏன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கு, எல்லா மேட்சுமே மினிமம் 10 பால் வரைக்கும் பவுல் பண்றாரு, பிளஸ் அடிஷனலா பேட்டிங், பேட்டிங்கும் அவர் வந்து எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காரு, ஒரே ஒரு மேட்ச் தவிர. அப்படிங்கும் போது எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சிவம் ஹெட்மேயர் நல்ல ஒரு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான், பெருசா அந்த யாருமே ஸ்மால் லீக்னு ஒரு பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து ரசல் சொல்ற லெவலுக்கு இந்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் அப்படி இருக்காரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்